ஹலோ மை டியர், ரெடி ஃபார் யுவர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021 செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு டீமும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஒரு சில டீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளேயே போகிறதில்ல. ஓகே, மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இது எக்ஸ்பெக்டட் தான், ஆனா அந்த பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கிடையாது. எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒசானா தாமஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவின் லிவிஸ் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் அண்ட் பென் ஸ்டோக்குக்காக பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். உண்மையுமே வந்து ஒரு பயங்கரமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஈவின் லிவிஸ் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆனா அவர் வந்து ஐபிஎல் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தொட்டும் தொட்டாமல் பட்டும் படாமல் தான் விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனா இப்போ மனுஷன் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் வந்து பயங்கரமா விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒசானா தாமஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர், அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா தேவையான டைமிங்ல பயங்கரமா பேட்டிங் ஆடக்கூடிய கொடுக்க ஒருத்தர் வருது. அதனால வந்து கண்டிப்பா இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமையான ஒரு பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஸோ பார்ப்போம், கண்டிப்பா ஈவின் லிவிஸ ட்ரை பண்ணுவாங்க. மேல டாப் ஆர்டர்லயே வந்து அவரை ட்ரை பண்ணி தான் ஆகணும், நல்லா இருக்கும். ஆக்சுவலி இதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா ஒரு நல்ல மேட்சஸ் பாக்குறதுக்கு வழித்துணையா வந்து இது மாதிரி பிளேயர்ஸ் ஆட் ஆகிறப்போ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி நீங்க சொல்லுங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட இந்த நியூ ஆடிங் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கோலி அண்ட் தோனி இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.